பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய நாளிலே, கர்த்தருடைய ஆலயத்திலே மன மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் வந்து உம்மை உயர்த்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஜீவன் பலன் சுகத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவன் பெரியவர். எங்கள் தேவன் எல்லா சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர். எல்லா விதமான எதிர்ப்புகளை காட்டிலும் எங்கள் தேவன் பெரியவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்கு எப்பொழுது வருகிறோமோ, நீர் எங்களுக்கு நீர் கொடுக்கிற சமாதானத்திற்காக, நீர் எங்களுக்கு கொடுக்கிற மன அமைதிக்காக, உம்முடைய பிரசன்னத்திலே நீர் எங்களுக்கு தருகிற இரட்சிப்புக்காக, உம்முடைய சமூகத்திலே இருக்கிற நித்திய பேரின்பம், நித்திய ஆனந்தத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Father, we thank you this morning. இந்த நாளிலே கர்த்தாவே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரலோகத்திலே கனம் பண்ணுவது போல இந்த பூலோகத்திலும் நாங்கள் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள, உம்முடைய நாமத்தை உயர்த்த பிதாவே எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். இந்த ஆராதனை நேரத்திலே நாங்கள் முழு உள்ளத்தோடும் எங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மை நாங்கள் துதிக்க ஸ்தோத்தரிக்க தேவன் எங்களுக்கு அருள் செய்யும். கர்த்தாவே, வருகிறவர்களை துரிதமாக நீர் கொண்டு வாரும். நீர் எங்களை ஆசீர்வதித்து கர்த்தாவே, எங்களையும் என் குடும்பத்தாரையும் சபையாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் கலந்து கொண்டு உம்மை ஆராதிக்க, இயேசுவை எங்கள் கண்களுக்கு வைக்க கர்த்தர் கிருபை தாரும். எல்லா விதமான பொறுப்புகளையும் கர்த்தர் எடுத்துக்கொள்வீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் முற்றிலுமாக நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
வாழ்வது இனி நானல்ல, கிறிஸ்துவே என்
As I am breathing, I got a reason to praise the Lord. Praise the Lord.
I'm sure. Praise when I'm doubting. I'll praise when outnumbered. Praise when surrounded. Cause praise is the water. I've got a reason to praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my. As long as I'm breathing, as long as I'm breathing, I've got a reason to praise. When I know, I'll praise cause I know you're still in control. My praise is a weapon, it's more than a sound. My praise is the shout that brings Jericho down. As long as I'm breathing, I got a reason. கை கொண்டு வந்திருக்கீங்களா? வீட்டில் ஏதாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா? எல்லாருக்கும் கை இருக்குல்ல? ஆமே, நம்ம கையை தட்டி பாடணும். ரிதமிக்காக நம்ம கை தட்டி பாடணும். கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் 10 ஸ்ட்ரிங்டு அப்படின்னு சொல்லுவோம். 10 ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது இதில், கிட்டார் மாதிரி. இதில் நல்லா கை தட்டி, ஆஸ் லாங் ஆஸ் ஐ எம் ப்ரீதிங் ஐ காட் அ ரீசன் டு ப்ரேஸ் த லார்ட். நம்ம பாட பாட இந்த பாட்டில் நம்ம பழகிடலாம். பாடலாமா? As I'm breathing, I got the reason to pray the Lord, oh my soul. Praise
I'm breathing, I got a reason to. As long as I'm breathing, I reason to the Lord, oh my soul. As long as I'm breathing, reason to pray the Lord, oh my soul. I won't be quiet, my God is alive. How could I keep I'm breathing, I got a reason to the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. And praise 'cause you're sovereign, praise 'cause you reign, praise 'cause you rose and defeated the grave. I'll praise 'cause you're faithful, praise 'cause you're true, praise 'cause there's nobody greater than you. As long I got a reason to praise the Lord, oh my soul. As long as I'm breathing, I got a reason to yellarum paadlama. As long as I'm breathing, as long as I'm breathing, I got a reason to. Oh my soul, as long as I'm breathing, I got a reason to the Lord, oh my soul. As long as I'm breathing, I got a reason to the Lord, oh my soul. மூடி அப்படியே நின்று கர்த்தரை ஆராதிப்போம். கண்களை மூடி, கர்த்தாவே உம்மை நான் ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறேன். எனக்கு மூச்சு உள்ளவரே, ஆண்டவரே, I inhale and I exhale the air. மூச்சை எடுக்கிறேன், மூச்சை விடுகிறேன். இரவிலே தூங்கும் பொழுது என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. காலையில நடுராத்திரியில கண்ணை திறக்கும் போதுதான் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். கர்த்தாவே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை வேளையில என்னை படைத்தவரே, என்னுடைய சிருஷ்டிகரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். Lord, as long as I have breath, I will praise you. எனக்கு மூச்சு உள்ள வரை, எனக்கு சுவாசம் இருக்கும் வரை உம்மை நான் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு எல்லாவற்றையும் தந்தவரே, எனக்கு எல்லாவற்றையும் தந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைப்பவரே, நிறைப்பவரே. எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே. எல்லாவற்றையும் எல்லாமுமாக நிறைத்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிற
பாடுவோமா? ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உள்ளவரை துதிப்பேன். அடிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். அடிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். அனாதையாய் அலைந்ததில்லை, கர்த்தாவே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, ஓ கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேனே, உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன். ஸ்தோத்திரம் என்று பாடுவோம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, செலுத்துகிறே. நான் உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன். உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன். நேரத்தில் நமக்கு எவ்வளோ விபத்துகள் நடந்தது இல்லையா? எவ்வளோ விபத்துகளிலே நாம் எங்கேயோ போயிருப்போம். எங்கள் வீட்டிலேருந்து நான் கூட சில நேரில் படிக்கட்டில் இறங்கும் போது எத்தனை தடவை தடுக்கியிருக்கேன். நான் விழுந்திருந்தேன்னா உருண்டு விழுந்திருப்பேன். சில நேரத்தில் விபத்து நமக்கு நடந்திருக்கும். கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அனாதையாய் விடவில்லை. கர்த்தர் நம்மை ஒரு நாளும் அனாதையை விடமாட்டார். தகப்பனை போல, அன்னையை போல, நண்பனை போல கர்த்தர் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறார். அவரை ஸ்தோத்தரிப்போமா? ஒரு சில நிமிஷங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். இந்த பாடலை ஒருமுறை பாடி ஸ்தோத்திரம் என்று பாடும்பொழுது நீங்கள் கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நம்மை நல்ல நிலைமையிலே வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறவர். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல். ஹல்லேலூயா. உயிர் பிழைத்தே
யாத்திராகமம் 30 அதிகாரம் முதல்
10 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். We are going to read first 10 verses both in English and Tamil. வேதம் இருக்கிறவர்கள் நீங்கள் திறந்து யாத்திராகமம் 30 அதிகாரம் Exodus chapter 30. And thou shalt make an altar to burn incense upon, of shittim wood shall thou make it. தூகம் காட்டுவதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்திம் மரத்தினால் உண்டாக்குவாயாக. A cubit shall be the length thereof, and a cubit the breadth thereof. 4 square shall it be, and 2 cubits shall be the height thereof. The horns thereof shall be of the same. அது ஒரு முழ நீளமும் ஒரு முழ அகலமுமான சதுரமும் இரண்டு முழ உயரமுமாய் இருக்க வேண்டும். அதன் கொம்புகள் அதனோட ஏகமுகமாயிருக்க வேண்டும். And thou shalt overlay it with pure gold, the top thereof, and the sides thereof round about, and the horns thereof, and thou shalt make unto it a crown of gold round about it. அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசு பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி. And 2 golden rings shall thou make to it under the crown of it, by the 2 corners thereof, upon the 2 sides of it shall thou make it. And there shall be for places for staves to bear it withal. அந்த திறனையின் கீழ் அதன் இரண்டு பக்கங்களிலும் அதை சுமக்கும் தண்டுகளின் இடங்களாகிய அதன் இரண்டு பக்கத்து இரண்டு மூலைகளிலும் இரண்டு பொன் வளையங்களை உண்டாக்குவாயாக. And thou shalt make the staves of shittim wood and overlay them with gold. அந்த தண்டுகளையும் சீத்திம் மரத்தால் பண்ணி அவைகளையும் பொன் தகட்டால் மூடக்கடவாய். And thou shalt put it before the veil, that is by the ark of the testimony, before the mercy seat, that is over the testimony, where I will meet with thee. சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைசிலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கு முன்பாக அதை வைக்க கடவாய். And Aaron shall burn thereon sweet incense every morning. When he dresseth the lamps, he shall burn incense upon it. Aaron காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன் விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். And when Aaron lighteth the lamps at even, he shall burn incense upon it, a perpetual incense before the Lord throughout your generations. உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. He shall offer no strange incense thereon, nor burn sacrifice, nor meat offering, neither shall he pour drink offering thereon. அதன் மேல் அந்நிய தூபத்தையாகிலும் தகன பலியையாகிலும் போஜன பலியாகிலும் படைக்க வேண்டாம். அதன் மேல் பான பலியை ஊற்றவும் வேண்டாம். And Aaron shall make an atonement upon the horns of it once in a year with a blood of the sin offering of atonements. Once in the year shall he make atonement upon it throughout your generations. It is most holy unto the Lord. வருஷத்தில் ஒருமுறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராயசித்தம் பண்ணுவானாக. உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் ஒருமுறை அதன் மேல் பிராயசித்தம் பண்ணுவானாக. அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார். ஆமென். நம்முடைய வேத அறிக்கையை சொல்வோமா? பிரைஸ் காட். சொல்லாமா? திஸ் இஸ் மை பைபிள். ஐ கேன் டூ வாட் இட் சேஸ். ஐ ஹாவ் டுடே ஐ வில் பி டாட்
My mind is alert. I will never be the same in Jesus' name. Amen. Praise the Lord. யாத்ராகமம் 30 அதிகாரத்திலே இந்த முதல் 10 வசனங்களை வாசிக்கும் பொழுதே அது பெரிய ஆசீர்வாதம். ஒருவேளை அது புரியாமல் இருக்கலாம். இன்றைக்கு இதில் இருக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். The Lord was describing to Moses about the golden altar. பொன் பலி பீடத்தை குறித்து கர்த்தர் மோசேக்கு விவரமாக சொன்னார். பொன் பீடம், த கோல்டன் ஆல்டர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 25 அதிகாரம் 8 வசனத்தை நீங்கள் வாசித்தால், எக்ஸடஸ் சாப்டர் 25:8, கர்த்தர் மோசேயை பார்த்து, நான் ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படியாக எனக்கென்று ஒரு கூடாரத்தை நீங்கள் கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். மேக் மீ எ சாங்சுவரி தட் ஐ மே டுவெல் அமங் த பீப்புள். ஆகவே ஆண்டவருடைய டிசைன், ஆண்டவருடைய டிஸ்கிரிப்ஷன், ஆண்டவர் கொடுத்த வரைபடத்தின்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அருமையான ஒரு பேட்டர்ன்டு டேபர்நாக்கிள், ஆசரிப்பு கூடாரத்தை மோசேக்கு அமைக்கும்படியாக கர்த்தர் சொன்னார். மோசே அதை அமைத்தான், த டேபர்நாக்கிள். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நீங்கள் வாசித்திருப்பீர்கள், நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். இந்த ஆசரிப்பின் கூடாரத்திலே 3 பகுதிகள் இருந்தது. தேர் வேர் 3 பார்ட்ஸ் இன் த டேபர்நாக்கிள். முதல் பகுதிக்கு பெயர் அவுட்டர் கோர்ட், வெளிப்பிரகாரம், அவுட்டர் கோர்ட். ரெண்டாவது இடத்திற்கு பெயர், ரெண்டாவது பகுதிக்கு பெயர் ஹோலி பிளேஸ் ஆர் இன்னர் கோர்ட். ஹோலி பிளேஸ் என்றால் பரிசுத்த ஸ்தலம். மூன்றாவது ஒரு ஸ்தலம் இருந்தது, அதற்கு பெயர் மகா பரிசுத்த ஸ்தலம். வெளிப்பிரகாரம் அவுட்டர் கோர்ட், இன்னர் கோர்ட் டிவைடட் இன்டு 2. உள்பிரகாரம் ரெண்டாக பிரிக்கப்பட்டது. ஒன்று பரிசுத்த ஸ்தலம், ரெண்டாவது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த வெளிப்பிரகாரம் அவுட்டர் கோர்ட் வாஸ் ஓப்பன் டு த ஸ்கை, அதில் கவரிங் எதுவுமே இல்லை. ஆனால் த இன்னர் கோர்ட் பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் ஆண்டவர் மூடி வைத்திருந்தார். அதற்குள்ளாக ஆசாரியன் மட்டும் உள்ளே செல்ல முடியும். இந்த அருமையான ஆசரிப்பு கூடாரம், த டேபர்நாக்கிலே இந்த 3 பகுதிகள் இருந்தது என்று சொன்னேன். வெளிப்பிரகாரம், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 3 பகுதிகள், த 3 பார்ட்ஸ் ஆஃப் த டேபர்நாக்கிலே, தேர் வர் 6 ஃபர்னிச்சர்ஸ். 6 விதமான பொருட்களை கர்த்தர் வைக்கும்படியாக மோசேக்கு அதை கட்டளையிட்டார். வெளிப்பிரகாரம், தி அவுட்டர் கோர்ட், தட் இஸ் ஓப்பன் டு த ஸ்கை, ஓப்பன் டு த பப்ளிக். அங்கு ஒரு மனிதன் உள்ளே செல்லும் பொழுது அந்த இடத்துல த பிரேசன் ஆல்டர், அந்த இடத்துல பாருங்க, வெண்கலத்தால் செய்த ஒரு பலிபீடம், பிரேசன் ஆல்டர், பித்தளை, பிராஸ், த பிரான்ஸ் ஆல்டர். அந்த பிரேசன் ஆல்டரை தாண்டினவுடனே லேவர், தண்ணீர் தொட்டி இருந்தது. இந்த ரெண்டு தான் அந்த வெளிப்பிரகாரத்தில் இருந்தது. 2 ஃபர்னிச்சர்ஸ், ஒன்று த பிரேசன் ஆல்டர் இல்லையா, தகன பலி செலுத்தும் ஒரு பலிபீடம். அந்த பலிபீடத்தை தாண்டினவுடனே தண்ணீர் தொட்டி, லேவர் என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு பார்க்கும்போது எவ்ரிதிங் இஸ் கவர்ட். ரெண்டாவது பகுதியும் மூன்றாவது பகுதியும் மூடப்பட்டிருந்தது. ரெண்டாவது பகுதி, அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போகும்பொழுது 3 பொருட்களை கர்த்தர் வைக்கும்படியாக சொன்னார். விளக்கு தண்டு இருந்தது, த கோல்டன் லேம்ப் ஸ்டாண்ட். பொன்னால், பசும் பொன்னால் செய்யப்பட்ட 7 பிரான்ச் குத்து விளக்கு அங்கே இருந்தது. அதற்கு எதிர்ப்புறத்திலே அப்பத்தின் மேஜை இருந்தது, த டேபிள் ஆஃப் ஷூ பிரெட்.
பரிசுத்த அப்பத்தின் மேஜை இருந்தது, மேட் ஆஃப் கோல்டு. மூன்றாவது ஒரு ஃபர்னிச்சர் இருந்தது, அதுதான் இந்த கோல்டன் ஆல்டர். பொன்னால் செய்யப்பட்ட பீடம் இருந்தது. வெளிப்பிரகாரத்திலே ரெண்டு, இந்த பிரேசன் ஆல்டர் பலிபீடம், ரெண்டாவது தண்ணீர் தொட்டி. உள்பிரகாரம் அதாவது ஹோலி பிளேஸில் மூன்று காரியங்கள் இருந்தது, குத்து விளக்கு பொன்னாலான த லேம்ப் ஸ்டாண்டு, ரெண்டாவது த டேபிள் மேஜை இருந்தது, மூன்றாவது த கோல்டன் ஆல்டர். அதற்கு பிறகு ஒரு பகுதி இருந்தது மகா பரிசுத்த ஸ்தலம், த மோஸ்ட் ஹோலி பிளேஸ். அதற்குள்ளாக செல்லும்பொழுது உடன்படிக்கை பெட்டி இருந்தது, தி ஆர்க் ஆஃப் தி கவனன்ட். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளாக மோசே ஒரு பாட், ஒரு சின்ன பாத்திரத்திலே மன்னாவை கத்தர் வைத்திருந்தார். அதன் பெட்டிக்குள்ளாக 10 கட்டளைகளாகிய ரெண்டு கற்பலைகள் இருந்தன. த 2 டேப்லெட்ஸ் ஆஃப் ஸ்டோன் தட் கண்டெயின் த 10 கமேண்ட்மெண்ட்ஸ் எதற்குள்ளாக இருந்தது? அந்த பெட்டிக்குள்ளாக இருந்தது. ஆரோனினுடைய துளிர்த்த கோலும் உள்ளே இருந்தது. 3 மெட்டீரியல்ஸ், த ராட் தட் பட்டட், துளிர்த்த ஆரோனின் கோலும் அந்த பெட்டிக்குள்ளாக, மூன்று பொருட்கள் இருந்தது. ரெண்டு கற்பலகைகள், 10 கட்டளைகள், மன்னா ஒரு பாட்டில், மூன்றாவது த ராட் ஆஃப் ஏரன். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக ரெண்டு கேருபீன்கள் இருந்தது, 2 ஏஞ்சல்ஸ். ரெண்டு கேருபீன்களும் அவைகளுடைய சட்டைகளை விரித்து ஒன்றாக இருந்தது. இது எங்கே இருந்தது? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே. அந்த உடன்படிக்கை பெட்டி, அதற்கு முன்பாக மூன்று பொருட்கள், அதற்கு மேலே அந்த ஏஞ்சல்ஸ் கேருபீன்ஸ் சட்டைகளை விரிக்கும்பொழுது அதற்கு பெயர் கிருபாசனம், மர்சி சீட். அங்கதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபை கிடைக்கிற இடம், கிருபையின் ஆசனம், அதான் கிருபாசனம், த மர்சி சீட். வருஷத்துக்கு ஒரு முறை ஆரோன் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து ஜனங்களுக்காக பரிந்து பேசும்படியாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்ல வேண்டும். ஆமென். I just gave you a picture, eagle's eye view. மேலிருந்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு படத்தை உங்களுக்கு காண்பித்தேன். இன்றைக்கு எல்லாவற்றையும் நாம் பார்க்க நமக்கு நேரமில்லை. அப்போது இந்த உடன்படிக்கை பெட்டி, இந்த ஃபர்னிச்சர், இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் எதற்காக வைத்திருந்தார்? முகவுரையிலே ரெண்டு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். த பர்பஸ் ஃபார் விச் காட் ஹேட் திஸ் டேபர்னாக்கிள், த ஃபஸ்ட் பர்பஸ், முதலாவதாக காட்ஸ் அப்பியரன்ஸ் டு மேன் இன் இஸ் கிரேஸ், ஆண்டவர் மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டும்படியாக, அதுதான் நம்பர் ஒன். காட் வாண்டட் டு அப்பியர் டு த ஹியூமன் பீயிங்ஸ் இன் கிரேஸ். ரெண்டாவது பர்பஸ், தட் மேன் மே அப்ரோச் காட் இன் ஃபெய்த், மனிதன் கர்த்தரை அணுகும்படியாக விசுவாசத்திலே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை வைத்தார். காட்ஸ் அப்பியரன்ஸ் டு மேன் இன் கிரேஸ் அண்ட் மேன்ஸ் அப்ரோச் டு காட் இன் ஃபெய்த். மறுபடியும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் சொல்லுகிறேன், இட் இஸ் காட்ஸ் அப்பியரன்ஸ் டு மேன் இன் கிரேஸ் அண்ட் மேன்ஸ் அப்ரோச் டு காட் இன் ஃபெய்த். மனிதனுக்கு கிருபையினாலே கர்த்தர் தம்மை வெளிப்படும்படியாக அதை வைத்திருந்தார். கர்த்தர் மனிதனுக்கு கிருபையிலே வெளிப்படுத்தும்படியாக, இரண்டாவதாக மனிதன் தன்னை விசுவாசத்திலே கர்த்தரை அண்டிக் கொள்ளும்படியாக கர்த்தர் அதை வைத்திருந்தார். காட்ஸ் அப்பியரன்ஸ் அண்ட் மேன்ஸ் அப்ரோச்சிங் காட், ஆண்டவர் வெளிப்படும்பொழுது மனிதன் கர்த்தரை அண்டிக் கொள்ளும்படியாக, இரண்டு பேரும் உறவு கொள்ளும்படியாக, that he might communicate with God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே இதை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற காரணம், இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய டிசைன், இந்த ஆசரிப்பு கூடாரத்தின வரைபடம், அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதனுடைய எல்லா விதமான டீட்டெயில்ஸ், ஆல் பாயிண்ட் அவுட் டு அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அது குறிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்தனுடைய மரணம், இயேசு கிறிஸ்தனுடைய அடக்கம், இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்து பரமேறி செல்லுதல், எல்லாவற்றையும் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தர் உங்களுக்காக எனக்காக அன்றைக்கு வரைபடமாக, டைப்பாலஜி, மாற்றாக கர்த்தர் நமக்கு வைத்திருந்தார்.
இன்றைக்கு 30 அதிகாரத்திலே அந்த கோல்டன் ஆல்டர், பொன்னால் ஆன தூப பீடத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். த கோல்டன் ஆல்டர் தட் காட் டோல்ட் மோசஸ் டு மேக் இன்சைட் த ஹோலி பிளேஸ். 30 அதிகாரம் யாத்ராகமம் 30 அதிகாரத்திலே 7 வசனத்தை வாசிக்கிறேன். ஆரோன் காலைதோறும் அதன்மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும், மாலையில் விளக்கு ஏற்றும் போதும் அதன்மேல் தூபம் காட்ட கடவன். மார்னிங் அண்ட் ஈவினிங் ஏரன் த ஹை பிரீஸ்ட் ஹேஸ் டு கோ தேர் அண்ட் பர்ன் இன்சென்ஸ். அந்த இடத்துல காலையிலும் மாலையிலும் ஆரோன் தூபம் காட்ட வேண்டும். இதன் மேலே கோல்டன் ஆல்டர், பொன் பலிபீடம் அல்ல, பொன் பீடம். இட் இஸ் நாட் தி ஆல்டர் ஃபார் பர்னிங் அன் அனிமல் பட் ஃபார் இன்சென்ஸ், சுகந்த வாசனை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கோல்டன் ஆல்டர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதற்கு அடையாளமாக இருக்கிறது? அந்த கோல்டன் ஆல்டர், பொன்னால், பசும் பொன்னால் ஆன அந்த தூப பீடம் நமக்காக பரிந்து பேசும் இயேசு கிறிஸ்துவுக்கு மாதிரியாக இருக்கிறது. அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஜீசஸ் கிரைஸ்ட் த காட் ஹூ இன்டர்சீட்ஸ் ஃபார் அஸ், நமக்காக பரிந்து பேசும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தூப பீடம் அடையாளமாக இருக்கிறது. ஆமேன். மெசேஜெல்லாம் கேட்டது போல இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ டீட்டெயில்ஸை நம்ம கேட்டிருக்கிறோம், இப்போ தான் மெசேஜை ஆரம்பிக்கிறோம். த கோல்டன் ஆல்டர், பொன்னால் ஆன அந்த பீடம் இயேசு கிறிஸ்து நமக்காக 24 மணி நேரமும் காலையிலும் மாலையிலும் நம்முடைய ஜபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென், பிரேஸ் த லார்ட். வெளியே ஒரு பலிபீடம் இருந்தது, அதான் பிரேசன் ஆல்டர். அது இயேசு கிறிஸ்துடைய மரணமும், உள்ளே இருக்கிற அந்த பீடம், உள்ளே இருக்கிற அந்த பீடம் இயேசு கிறிஸ்துனுடைய லைஃபை குறித்து சொல்லுகிறது. நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே இந்த நாள் காலையிலே இயேசு கிறிஸ்து அந்த பொன்னாலான பீடமமாக இருக்கிறார். ஹீ இஸ் தி கோல்டன் ஆல்டர். நாம் காலையிலும் மாலையிலும் சென்று நம்முடைய ஜப விண்ணப்பங்களை அங்கு செலுத்தும் பொழுது அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு பதில் அளிக்கிறார். அதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, காலையிலும் மாலையிலும் நாம் நம்முடைய சுகந்த வாசனையை கொண்டு போய் அந்த பொன் பீடத்திலே படைக்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவுக்கு, பரலோகத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமக்காக இயேசு கிறிஸ்து வழக்காடி நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆமேன். லெட் மீ பிரிங் பிஃபோர் யூ ஃப்ரம் தீஸ் 10 verses ஹவு ஜீசஸ் இஸ் போர்ட்ரேட் himself in this golden altar. இந்த பொன்னாலான பீடத்திலே இயேசு கிறிஸ்து நமக்காக எப்படி பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார், இதனாலே நமக்கு வர ஆசீர்வாதங்களை நாம் தியானித்து இந்த காலை ஆராதனையை நாம் முடிக்கப் போகிறோம். முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஐம் ஏபிள் டு ஃபைண்ட் 5 important characteristics about Jesus, our intercessor. நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 5 குணங்களை இந்த 10 வசனங்களிலே உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். நம்பர் 1, முதலாவதாக, யூ சீ த ஃபெலோஷிப் ஆஃப் ஜீசஸ் த இன்டர்செசர். நம்பர் 2, யூ ரீட் அபவுட் த ஃபுல்னஸ் ஆஃப் ஜீசஸ் the intercessor. Number 3, you read about the fervency of Jesus the intercessor. Number 4, you read about the force of Jesus the intercessor. Number 5, you read about the fragrance of Jesus the intercessor. நான் உங்களுக்காக தமிழிலே உங்களுக்காக நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறவருடைய ஐக்கியத்தை முதலாவதாக அங்கே பார்க்கலாம். 2வதாக, இயேசு கிறிஸ்துவுடைய முழுமை அந்த இடத்துல பரிந்து பேசுகிறவராக பார்க்கலாம். 3வதாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பரிந்து பேசுதலின் அனல்
அதை குறித்து வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நான்காவது வல்லமையை அங்கே பார்க்கலாம். கடைசியாக இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசும்பொழுது நமக்காக அவர் சுகந்த வாசனையாக அவர் மாறுகிறார். ஆமென். த ஃபெலோஷிப், ஐக்கியம், த ஃபுல்னஸ், இயேசு கிறிஸ்துனுடைய முழுமை, த ஃபர்வன்சி ஆஃப் கிரைஸ்ட். இயேசு நமக்காக ஜெபிப்பதிலே சோர்ந்து போவதில்லை, அவர் அனல் உள்ளவராயிருக்கிறார். த ஃபோர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவினுடைய வல்லமை. கடைசியாக த ஃப்ரேக்ரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவுடைய சுகந்த வாசனை. ஆமென். நீங்கள் குழம்பி போய் வேண்டாம், வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 30:1 உங்களுக்காக வாசிக்கிறேன். தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக. 7 வாசிக்கிறேன். ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் ஒரு கோல்டன் ஆல்டர், ஒரு பொன்னால் ஆன ஒரு பீடம் இருக்கிறது. அந்த இடத்துல முதலாவதாக தூபம் காட்ட வேண்டும். He has to burn incense. நல்ல சுகந்த வாசனை, நல்ல முகரும்படியாக அந்த இடத்துல நெருப்பை வைத்து அந்த இடத்துல தூபம் காட்ட வேண்டும். அந்த இடத்துல எந்த அனிமலும் போகக்கூடாது, அந்த இடத்துல எந்த பலியும் செலுத்தக்கூடாது. பிகாஸ் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவர். இந்த இடத்துல இதை நான் என்ன அழைக்கிறேன் என்றால், அந்த கோல்டன் ஆல்டர் டாக்ஸ் அபவுட் த ஃபெலோஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவோடு கூட நமக்கு அவர் வைத்திருக்கிற ஒரு ஐக்கியம். எப்படி இது ஐக்கியம் என்று நான் சொல்லுகிறேன். உள்ளே செல்லும் பொழுது அங்கே எரியப்படும் நெருப்பு எங்கிருந்து கொண்டு வரப்பட வேண்டும்? வேர் ஷுட் த கோல் ஆர் த ஃபயர் ஷுட் பி ப்ராட்? லேவியர் ஆகமத்தின் புத்தகம் 16 லெவிட்டிகஸ் சாப்டர் 16:12. லேவியர் ஆகமம் 16:12. கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தலனினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வக்கத்தாலே தன் கைப்பிடிக்குள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? உட்பிரகாரத்திற்குள்ளாக நெருப்பு தழல் எங்கிருந்து எடுத்து செல்ல வேண்டும்? எங்கிருந்து எடுத்து செல்ல வேண்டும்? வெளியே இருக்கிற பிரேசன் ஆல்டர். வெளிப்பிரகாரத்தில் ஒரு பலிவிடம் இருக்கு அல்லவா, அந்த இடத்துல பலியை செலுத்துவார்கள். அந்த இடத்துல மிருகம் மரிக்கப்படும். அது இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறிக்கிறது. அப்போ ஆரோன் உள்ளே சென்று தூபத்தை செலுத்தும் பொழுது நெருப்பு தழல் கோல் எரிகிற நெருப்பை உள்ளே போய் அவனாக, ஹீ ஷுட் நாட் மேனுஃபேக்சர் ஃபயர், ஹீ ஹேஸ் டு டேக் த கோல் ஃப்ரம் வேர்? வெளியே இருக்கிற அந்த பலிபீடத்திலிருந்து நெருப்பு தணலினால் அவனுடைய பேன் தூப கலசத்தை நிரப்பி. Leviticus 16:12, சுகந்த தூப வர்க்கத்தாலே தன் கைப்பிடிக்குள் நிறைய எடுத்து எங்கே போகணுமா? திரைக்கு உட்புறமாக கொண்டு வர வேண்டும். கவனிக்கிறீங்களா? வேத புத்தகத்தில் Leviticus 10:11, லேவியர் ஆகமம் 10:1 வாசிக்கிறேன். Leviticus 10:1, இதெல்லாம் வாசித்தால் தான் உங்களுக்கு புரியும். இன்றைக்கு காலையில் நன்றாக கவனிக்க வேண்டும். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாமும் அபியும் தன் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். ஆரோனுக்கு 2 ஒருத்தர் பேர் அபிஹு, இன்னொருத்தர் பேர் நாதாப். இவர்கள் பலிபீடத்துக்கு சென்று நெருப்பு தழல் எடுக்காமல் இவங்களுடைய கலசத்திலே தே தெம்செல்ஸ் மேட் ஃபயர்.
ஒரு மேட்ச் குச்சி வச்சு பண்ணாங்களான்னு தெரியாது, ரெண்டு கல்லை வச்சு ஃபயர் பண்ணாங்களான்னு தெரியாது. தே மேட் தர் ஓன் ஃபயர். They did not go to the altar. They did not go outside, which denoted the death of Jesus. Yesuvin maranathai sittharikkum andha balipidathukku sellamal paarunga andha 10th vasanam abiyum than than thoobagala seiduthu avigalil akniyum adin mel thoobavarkam pottu kathar thangalukku kattalai ida. They were inventing English Bible la strange fire. Tamil vedathil anni akini. இது எதை குறிக்கிறது என்றால், நமக்கு வெளியேருந்து நமக்கு ஐக்கியம் இல்லை, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளவே கர்த்தர் ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். Our fellowship is with the death of Jesus. அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக, அந்த மரணத்தை நினைவு கூறும்படியாக நீ பின்பாக சென்று அந்த பலிபீடத்திலிருந்து நெருப்பு தழலை எடுத்துக்கொண்டு உள்ளே போய் அந்த கோல்டன் ஆல்டரில் நீ நெருப்பை ஏற்படுத்த வேண்டும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமேன். இதை தான் ஃபெலோஷிப் என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய மரணத்திலே நாம் ஐக்கியப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜபத்தை கேட்கிறார். அவர் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். எப்பொழுதும் என்ன செய்கிறார்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது அவர் நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிறார். 7 வசனங்கள் இருக்கிறது. அவர் பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து உங்களுக்காக எனக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார். ஹீ இஸ் இன்டர்சீடிங் ஃபார் அஸ். அவர் உங்களுக்கும் எனக்காக பரிந்து பேசும்பொழுது அந்த கோல்டன் ஆல்டர் அவரை குறிப்பது என்பது முதலாவதாக, He is always having fellowship with you and me. நம்மோடு கூட அவர் ஐக்கியம் கொள்கிறார். எதிலே? அவருடைய மரணத்திலே நாம் அவரோடு கூட ஐக்கியம் கொண்டிருக்கிறோம். We have fellowship with him in his death. அவரோடு கூட அவருடைய மரணத்தை நாம் ஐக்கியப்பட்டு அந்த மரணத்தை விசுவாசித்து அவரோடு ஐக்கியப்படுகிறோம். ஆமேன். திருவிருந்து எடுக்கும்பொழுது அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். ஞானஸ்நானம் எடுக்கும்பொழுது நாம் அவருடைய மரணத்தையும் அவருடைய அடக்கத்தையும் நினைவு கூறுகிறோம். அவரோடு கூட ஒரு ஐக்கியம் இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு இன்டர்செசர், நமக்காக பரிந்து பேசுகிறோம் என்று சொல்லும் பொழுது, த ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் வி ஹாவ் ஃபெலோஷிப் வித் ஜீசஸ். எத்தனை பேர் ஆமேன் புரிந்து கொள்கிறீர்கள்? ஆமேன். ரெண்டாவது ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன் அபவுட் த கோல்டன் ஆல்டர். நமக்கு அவர் மரணத்தோடு ஐக்கியம் உண்டு. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவதாக 3 வசனத்தை வாசிக்கிறேன். எக்ஸடஸ் சாப்டர் 30, யாத்ராகமம் 30 அதிகாரம் 3 வசன். அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனை உண்டு பண்ணி. நல்லா கவனிக்கிறீங்களா, இருக்கிறீங்களா? God told Moses to make that golden altar. The second important characteristic of Jesus, இயேசுனுடைய இரண்டாவது குணாதிசயம் என்னவென்றால், நீ அதை சீத்திம் மரத்தால் உருவாக்க வேண்டும். என்ன மரம்? ஷிட்டிம், அகேஷியா உட்னு சொல்லுவார்கள். அதை சீத்தி மரத்தால் உண்டு பண்ணி அந்த மரத்தை மூட வேண்டும். எதனால? பொன் தகட்டால். 3 வசனத்தில் பசும் பொன் தகட்டால் அதை, யூ ஹாவ் டு கவர் த வுட். அந்த வுட் வெளியே தெரியக்கூடாது. அந்த மரமானது வெளியே தெரியக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு மரத்தால் அதை உண்டு பண்ணி இந்த மரம் தெரியாத வரைக்கும், தட் த வுட் ஷுட் நாட் பி சீன். இந்த மரத்தை எப்படி மூட வேண்டும்? பொன் தகட்டால், வித் கோல்டு, வித் பியோர் கோல்டு. இந்த ஆல்டரை நீ பொன் தகட்டால் மூட வேண்டும். கவனிங்க நல்லா. 2-3 அதிகாரத்துக்கு நீங்கள் முன்பாக செல்லும் பொழுது அவர் பிரேசன் ஆல்டரை செய்ய சொன்னார். 27 அதிகாரம் 2 வசனம், எக்ஸடஸ் 27:2. அதன் 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாக. அதன் கொம்புகள் அதனோட ஏகமாக இருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். அங்கேயும் சீத்தி மூடினால செய்யணும்னு கர்த்தர் சொன்னார். ஒரு பலிபீடத்தை செய்யணும், அதுவும் ஷிட்டிம் வுட், அகேஷியா வுட்னால அதை செய்து அதை எப்படி மூட சொன்னார்? வெண்கல தகட்டினால் மூட சொன்னார். பிராஸ், வெண்கலத்தை எடுத்து வெளியே இருக்கிற பலிபீடத்தை நீ மூட வேண்டும். ஆனால் உள்ளே இருக்கிற வுட்டை எதனால் மூட வேண்டும்? வித் பியோர் கோல்டு. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், த வுட் ஸ்பீக்ஸ் அபவுட்
த ஹியூமன் நேச்சர் ஆஃப் ஜீசஸ். இந்த மரம் என்பது பூலோகத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறிக்கிறது. வெளியே இருக்கிறதை வெண்கலத்தால் மூடினார்கள். பிராஸ் என்பது ஹிஸ் ஹியூமனிட்டி வாஸ் கவர்ட் வித் த சின் ஆஃப் திஸ் வேர்ல்டு. வெளியே இருக்கிறதெல்லாம் நம்முடைய பாவ மன்னிப்பு பலியை செலுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய ஹியூமனிட்டியை அவர்கள் சின்னாலே பிராஸ்னாலே மூடினார்கள். உள்ளே வரும்பொழுது அந்த வுட் ஆகிய அக்கேஷியா உட்டை பொன்னினால் மூடினார்கள். தட் இஸ் டிவினிட்டி, அவருடைய தெய்வீகத்துவம். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசும்பொழுது there was wood in him, there was gold in him. தெய்வத்துவமும் இருந்தது, he was also a human being. He was the son of God and he was the son of man. அவர் மனுஷ குமாரனாகவும் இருந்தார், அவர் யாராகவும் இருந்தார், தேவனுடைய குமாரனாக இருந்தார். ஏன் இப்படி எழுதி வைத்திருக்கிறது? ஏன் அவர் மனுஷகுமாரன், ஏன் அவர் தெய்வகுமாரன்? எபிரேயரெல்லாம் நீங்கள் வாசிக்கும்பொழுது வேதம் சொல்கிறது, ஹீ வாஸ் dwelling in the flesh, மாம்சத்தில் இருந்தபடியால் உங்களுடைய கஷ்டத்தையும் என்னுடைய கஷ்டத்தையும் நம்முடைய எல்லா பலவீனத்தையும் அவர் அறிந்திருந்தார். ஒரு தெய்வமாக ஒரு ஆவியாக வந்து போய்விட்டால் நம்ம சொல்வோம், அவர் கடவுள்ப்பா, அவருக்கு என் கஷ்டம்லாம் தெரியாதுன்னு சொல்வோம். ஆகவே தான் தேவனுடைய குமாரன் மனுஷ குமாரனாக மாறி நம்மை போல பாடுபட்டு நம்மை போல சோதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார். காரணம், த ஃபுல்னஸ் ஆஃப் காட் அண்ட் த ஃபுல்னஸ் ஆஃப் மேன் வாஸ் இன் ஹிம். அதுதான் த செகண்ட் கேரக்டரிஸ்டிக் அபவுட் திஸ் கோல்டன் ஆல்டர். அது மரத்தால் செய்யப்பட்டது, ஆனால் மனிதனாகிய மரத்தால் செய்யப்பட்டிருந்தாலும் தெய்வத்துவமாகிய பொன்னினால் மூடப்பட்டிருந்தது. God covered him with divinity. இன்றைக்கு இந்த ரெண்டாவது ஆசீர்வாதத்தை உங்கள் இருதயத்திலே பதிக்கும்படியாக விரும்புகிறேன். உங்களுக்காக பரிந்து பேசும் அந்த இயேசு கிறிஸ்து முதலாவதாக மரணத்தோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறார். ரெண்டாவதாக, த ஃபுல்னஸ் வாஸ் இன்சைட் ஹிம். ஹி வாஸ் நாட் அ ஹாஃப் பர்சன். அவர் காலோ அரைவாசி கடவுள் அல்ல, அவர் 100% தேவ குமாரனாக இருந்தார். மனித உலகத்திலே உறவாடி நம்மத்திலே அவர் நடந்து போனார். ஆமென். த தேர்ட் கேரக்டரிஸ்டிக், மூன்றாவது வாசிக்கிறேன், 3rd verse. அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசு பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திரணை உண்டு பண்ணி. த தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் த கோல்டன் ஆல்டர் இஸ் தெர் வாஸ் அ க்ரௌன் அபவ் தி ஆல்டர். இதை நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக அந்த கோல்டன் ஆல்டரில் போய் பலி செலுத்தும் பொழுது நெருப்பு தழலை வெளியே இருந்து கொண்டு போக வேண்டும். அது ஐக்கியத்தை குறிக்கிறது. ரெண்டாவதாக, அந்த தூப பீடம் மரத்தாலும் அதை எதனால் மூடினார்? பொன் தகட்டால். இட் வாஸ் கவர்ட் வித் கோல்ட், த டிவினிட்டி, த ஃபுல்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். மூன்றாவது பாருங்கள், அந்த பீடத்திற்கு மேலே என்ன இருந்ததா? ஒரு க்ரௌன் இருந்ததா, ஒரு கிரீடம் இருந்ததா. அந்த கிரீடம் எதற்காக வைத்திருந்தார்கள்? அதுக்கு மேலே அந்த நெருப்பு தழல்களை வைக்கும்பொழுது அது கீழே விழக்கூடாது. அந்த இடத்துல போய் சுகந்த வாசனையை செலுத்தி அதில் செலுத்தும் பொழுது த ஃபயர் கோல்ஸ் ஷுட் நாட் ஃபால் டவுன். அங்கே எப்பொழுதும் மகிமை இருக்க வேண்டும். ஏனென்றால் காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் அந்த இடத்துல தூபம் மேலே போய்கொண்டே இருக்க வேண்டும். காலையிலே ஆரோன் போய் அதை ட்ரெஸ் பண்ணுவான், அதை க்ளீன் பண்ணுவான், அதை விளக்கி அதை அழகாக சுத்தம் பண்ணுவான். அந்த இடத்துல ஃபயர் போடும்பொழுது மறுபடியுமாக மாலையிலே வந்து அந்த விளக்கை ஏற்றுவான். அது வரைக்கும் அந்த இடத்துல இருக்கணும், அது எதுவுமே கீழே விழக்கூடாது. டு மெயின்டைன் த ஹீட், டு மெயின்டைன் த ஃபயர். ஆகவே தான் அந்த ஓரத்திலே பொன் திறன் இருந்தது. தமிழில் திறனை நீ உருவாக்கு ஆக, அ க்ரௌன். இது மூன்றாவது எதை குறிக்கிறது என்றால், த ஃபர்வன்சி ஆஃப் த ஃபயர் ஆஃப் காட். அந்த நெருப்பினுடைய சூடு இறங்கக்கூடாது, அந்த நெருப்பு தழனுடைய அனல் குறையவே கூடாது, அந்த நெருப்பு ஒரு நாளும் கீழே விழக்கூடாது. ஆகவே தான் அதை சுற்றிலும் ஒரு திறன் இருந்தது. இருக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையிலே
இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு முன்மாதிரி என்னவென்றால், முதலாவதாக ஐக்கியம், இரண்டாவதாக அவருக்குள்ளாக முழுமை இருந்தது, மூன்றாவதாக அவருக்குள்ளாக ஜபத்தினுடைய அக்கினி ஒரு நாளும் அணைவதில்லை. ஹீ ஆல்வேஸ் இன்டர்சீட்ஸ் ஃபார் அஸ். ஜபத்தின் அக்கினி அவருக்குள்ளாக ஒரு நாளும் அணைவதில்லை. அந்த நெருப்பு திரள் கீழே விழுவதில்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக எப்பொழுதும் அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். த ஃபயர் நெவர் ஃபால்ஸ் ஆன் த கிரவுண்ட். அந்த பொன் பீடத்திற்கு மேலே இருக்கிற, திறனுக்கு மேலே இருக்கிற அந்த அக்கினி ஒரு நாளும் கீழே விழுவதில்லை. இப்படி என்றால், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார், நீங்கள் தூங்கும் பொழுதும் நாம் உறங்கும் பொழுதும் அவர் நமக்காக என்ன செய்கிறார், பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. நைட்டில் கார் ஓட்டுறவங்களை கேட்டு பாருங்க, ராத்திரியில் லாரி ஓட்டுறவங்க என்னைக்காவது உறங்குறீங்களா? நிச்சயமாக உறங்க மாட்டேன். நான் பார்த்தீங்கன்னா உறங்கிட்டே இருப்பாங்க. இப்போ கூட சில பேர் உறங்குறாங்க. இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் தூங்குறதே கிடையாது, ஆனால் எதுவும் இல்லையா, உறங்குவதும் கூட இல்லையா. ஆல்வேஸ் இன்டர்சீடிங். இப்போ கூட உங்களுக்காக அவர் பிதாவிடம் பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். ஐயோ பாவம், சின்ன தப்பு செஞ்சிட்டாங்க, தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை மன்னியும். 7-8 வசனங்கள் இருக்கிற சிலுவையிலே ஜெபித்தார். இவர்கள் என்ன செய்வதென்று செய்யாமல் அவங்க செய்கிறார்கள், இவர்களுக்கு பிதாவை இவர்களுக்கு மன்னியும். He was always praying. அவர் கஷ்டப்பட்டாலும் நமக்காக ஜெபிப்பார் எந்த நேரமும். ஏனென்றால் he had the fervency. அந்த அனல் இருந்தது. ஆமென். இது என்ன அனல்? இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த அனல். தொடர்ந்து நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டே இருக்கும் ஒரு அனல். வாட் இஸ் திஸ் ஃபயர்? அ ஃபயர் ஆஃப் ஃபர்வன்சி. ஆமென். வசனம் பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல வசனம்லாம் நம்ம கேட்போம், ஜபம்னால் அதுக்கு செட்டே ஆக மாட்டாங்க சில பேர். அதிகாலையில் நம்ம சபையில் ஜபம் நடக்குது, இன்னும் எத்தனை பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆண்டவர் உறங்காமல் இருக்கும்போது அவங்க உறங்கி கொண்டிருக்கிறாங்க போல். எல்லாரும் காலை அதிகால ஜபத்துக்கு வாங்க. டோன்ட் லீவ் த ப்ரேயர் இன் யுவர் லைஃப். ஜபத்தை விட்டீங்கன்னா அவங்க பக்கத்தில் பிசாசு வந்து நிற்பான், அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுவான். ஜபிக்கணும். இயேசு கிறிஸ்து அந்த கோல்டன் ஆல்டர் எதை குறிக்கிறது என்றால், அந்த க்ரௌன். ஃபயர் ஷுட் நாட் ஃபால். உங்கள் தலை மேலே ஒரு க்ரௌன் இருக்கிறது, நம்ம மேலே ஒரு அக்கினி இருக்கிறது. டோன்ட் லீவ் த ஃபயர் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையிலே எதை விட்டுவிடக்கூடாது? ஜபத்தின் அனல். ஜபத்தின் அனல் நம்மகிட்ட ஒரு நாளும் நம்ம விட்டு போகவே கூடாது. ஆமென். நம்ம வீட்டில் எல்லோரும் வீட்லேயும் ஸ்டவ் இருக்குது இல்லையா? ஸ்டவ் இருக்குது. அந்த காலத்தில் அடுப்பு வச்சுருந்தாங்க. எந்த அடுப்பு மேலே ஈக்கள் உட்காரும்? எரிகிற அடுப்பின் மேலே உட்காருமா, அணைந்த அடுப்பின் மேலே உட்காருமா? ஆமாம், நம்ம அடுப்பாகிய ஜப வாழ்க்கை அணைந்து விட்டால், ஆல் ஃப்ளை யூ நேம் ஏ டு சி, எவ்ரி திங் வில் கம் அண்ட் சிட் ஆன் அவர் லைஃப். அப்போ கத்தருக்காக ஜபத்திலே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். When we are on fire, அப்படியே வரும். நம்ம கிட்ட வந்த உடனே இங்கே அனல் தெரியும். ரைட் அபவுட் டர்ன், அது பாட்டுட்டு போயிடும். வியாதியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஜெபிக்கிற கிறிஸ்தவன், அனலுள்ள கிறிஸ்தவன். ஏன்? இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபித்தார். நான்காவதாக ஒரு காரியம், 2 வசனத்தை வாசிக்கிறேன். அது ஒரு முழ நீளமும் ஒரு முழ அகலமும் சதுரமும் 2 முழ உயரமுமாய் இருக்க வேண்டும். அதன் கொம்புகள் அதனோடே ஏக முகமாய் இருக்க வேண்டும். இட் ஹேட் ஹார்ன்ஸ். அதிலே கொம்புகள் காணப்பட்டது. கொம்பு, ஹார்ன். ஏன் அந்த கொம்புகள் இருந்ததென்றால், டு கிவ் ஸ்ட்ரென்த். இயேசு கிறிஸ்து கொம்புகள் என்று சொல்லும்பொழுது, வேத புத்தகத்திலே கொம்பு என்றால் வல்லமை, பலன் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து எல்லா வல்லமையோடும் எல்லா பலத்தோடும் நமக்காக அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். முதலாவதாக, இது 4 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், ஐக்கியம். வெளியிருந்து நெருப்பு தழல் உள்ளே எடுத்து செல்ல வேண்டும். 2வதாக, ஃபுல்னஸ், முழுமை.
இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவித்துவம் இருந்தது, தெய்வீகத்துவமும் மனுஷிகமும் இருந்தது. மூன்றாவதாக த ஃபர்வன்சி ஆஃப் கிரைஸ்ட், அவர் அனலினால் எப்பொழுதும் த ஃபயர் த கோல் வாஸ் பேர்னிங். நான்காவதாக த ஃபோர்ஸ், அவருக்குள்ளாக பலன் இருந்தது. எல்லா பாதைகளிலும் அவரும் கடந்து சென்று அவர் சோதனைக்கு உட்பட்டு நம்மை அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் எழுதின புத்தகம் ஹீப்ரூஸ் சாப்டர் 2 அண்ட் வர்ஸ் 18, ஹீ இஸ் ஏபிள் டு சக்கர் தெம் தட் ஆர் டெம்ப்டட். பலவீனமான நம்மை பலப்படுத்தி நம்மை விடுதலையாக்கும்படியாக அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இந்த கொம்பை தான், ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த கொம்புகளை வைத்து தான் அநேக வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அன்னாளுடைய ஜபத்தை வாசித்து பாருங்கள், என் கொம்பை கர்த்தர் உயர்த்திருக்கிறார். சங்கீதக்காரன் எழுதுகிறார், மை ஹார்ன் இஸ் லிஃப்டட், என் கொம்பை கர்த்தர் உயர்த்திருக்கிறார். அது உயர்வையும் அது பலத்தையும் குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவே அந்த பலனுள்ள கொம்பாக இருக்கிறார். கடைசியாக 7 வசனத்தை வாசிக்கிறேன், 30 அதிகாரம் 7 வசனம். ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும், மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன், விளக்குகதை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்டப்பட வேண்டும். ஆங்கிலத்திலே 7-8 வசனம். ஹீ ஹேஸ் டு நாட் ஓன்லி லைட் த ஃபயர், நெருப்பு தழல் கோல் மாத்திரம் அங்கே வைக்கக்கூடாது, அதில் என்ன போட வேண்டும், தூபத்தை போற வேண்டும். 34-38 வசனம் வரைக்கும் யூ கேன் ரீட் அபவுட் த இன்கிரீடியன்ஸ். அந்த தூபத்தில் வைக்க வேண்டிய பொருட்கள் இருக்கிறது. வாசிக்கிறேன் எக்ஸடஸ் 30:34, 34 வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியமும் அல்பான் பிசனுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறைவாய் எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்பு ரனை பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக, அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்க கடவது. 3 பொருட்கள் இருக்கிறது. ஆங்கிலத்திலே ஸ்டாக்டே என்ற வார்த்தை இருக்கிறது இல்லையா, 2வது ஒனைக்கா என்ற வார்த்தை இருக்கிறது, 3வது கேல்பனம். இதெல்லாம் தேடி தேடி பார்த்தேன், இதோட அர்த்தங்களும் தெரியல. இது ஒரே இடத்துல மட்டும்தான் இதை குறித்து கர்த்தர் எழுதியிருக்கிறார். குங்கிலியமும் அல்பான் பிசுனுமாகிய சுகந்த வர்க்கங்களும் சாம்பிராணியும், இது மூன்றையும் அவன் கொண்டு சென்று எங்கே போட வேண்டும், அந்த பலிபீடத்திலே போட வேண்டும். ஆல் தீஸ் 3 பெர்ஃப்யூம்டு ஸ்பைசஸ், இது மூன்றும் அங்கு போய் போடும் பொழுது தெர் பி கண்டினியூஸ் அரோமா கோயிங் அப் டு ஹெவன். ஹலலூயா. பாருங்க, இது பண்ணப்பட்ட இடம் மூடப்பட்ட இடம், இட் வாஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட், அது மூடப்பட்டு இருந்தது. உட்பிரகாரம் வந்து கம்ப்ளீட்டாக அது மூடப்பட்டிருந்தது. இந்த மாதிரி எல்இடி லைட்ஸ்லாம் அன்னைக்கு இல்லை, சாயங்காலத்தில் தான் அந்த குத்து விளக்கை அவன் ஏற்றுவான். இருட்டாக இருந்தது, ஆனால் நறுமணமாக இருந்தது. ஆல் தி ஸ்பைசஸ் மிகவும் நறுமணமாக இருந்தது, அந்த இடம் முழுவதும் நறுமணமாக காணப்பட்டது. அதற்குள்ளாக ஆரோன் சென்று காலையிலும் மாலையிலும் அவனுடைய விண்ணப்பங்களை செலுத்துவான். அந்த தூபத்தை அந்த நெருப்பு தழலின் மேல் போடுவதற்கு அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய ஜப விண்ணப்பங்களை கொண்டு போய் அவருடைய ஆல்டரில் வைக்கிறது. ஆண்டவர், இதுதான் என்னுடைய ஜபம், இதுதான் என்னுடைய விண்ணப்பங்கள் என்று அதை அவருடைய பாதத்தில் வைக்கும் பொழுது அந்த கோல்டன் ஆல்டர் ஆகிய இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டு பிதாவிடம் நமக்காக பரிந்து பேசி நம்முடைய வாழ்க்கையை நறுமணமாக அவர் மாற்றுவார். ஆமென். கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தியை உங்களுக்கு இன்னும் அதிகமாக விளங்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 5 விதமான ஆசீர்வாதங்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் உட்பகுதியிலே கர்த்தர் வைத்திருந்தார். 5 காரியத்தை நாம் சொல்லுகிறேன். ஃபெலோஷிப் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம், மரணத்தோடு கூட ஐக்கியம். த ஃபுல்னஸ் ஆஃப் ஜீசஸ், மனிதனும்
தெய்வமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக 100% காணப்பட்டது. மூன்றாவதாக த ஃபர்வன்சி, ஜபத்திலே ஒரு நாளும் இயேசு தளர்ந்ததில்லை. அவருக்குள்ளாக ஜப அனல், த ஃபர்வன்சி வாஸ் ஆல்வேஸ் பேர்னிங் இன் ஹிம். நான்காவதாக த ஃபோர்ஸ் ஆஃப் ப்ரேயர், இயேசு கிறிஸ்துவிடம் வல்லமை இருந்தது. அவர் ஒரு ஹை ப்ரீஸ்டாக பலத்தோடு இருந்தார். கடைசியாக த ஃப்ரேக்ரன்ஸ், சுகந்த வாசனை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை இயேசுவை போல சுகந்த வாசனையாக மாற்றுவார். ஆமேன். இன்றைக்கு கடைசியாக நான் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் ஆரோன் அங்கு சென்று அந்த காலையிலும் மாலையிலும் ஹி வாஸ் ப்ரெசன்டிங் தி ஆஃபரிங்ஸ், த ப்ரெசன்டிங் த ஸ்பைசஸ். அப்போது சுகந்த வாசனை அங்கிருந்து எழும்பினது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை சுகந்த வாசனையை மாறும்பொழுது தான் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கை நறுமணமாக கடந்து செல்ல வேண்டும். நம்முடைய வாசனை எல்லா இடத்திலும் செல்ல வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வீட்டுக்கு சென்று நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசியுங்கள். ஜீசஸ் இஸ் அவர் ஹை ப்ரீஸ்ட், அவர் நம்முடைய பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். ஒரு நாளும் அந்நிய அக்கினியை நாம் ஏற்படுத்தவே கூடாது. அந்நிய அக்கினி என்பது ஸ்ட்ரேஞ்ச் வர்ஷிப், நூதனமான ஆராதனைகள். அவருடைய மரணத்தோடு கூட அந்த பலிபீடத்திலிருந்து எடுத்த அந்த நெருப்பு தழலை கொண்டு போய் அவருக்கு ஆராதனை செய்ய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுமி நின்று நாம் ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு நீங்க கேட்ட செய்தி எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரே ஒரு செய்தி தான், இயேசு உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். அவர்கிட்ட போய் நீங்க உங்க ப்ரேயர் ரிக்வஸ்ட சப்மிட் பண்ணும்பொழுது, when you go and give your prayers to him, he will take it to the father. He is a mediator. நமக்கும் பிதாவுக்கும் ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றை காலையில ஒருவேளை ஜப விண்ணப்பங்களோடு வந்திருக்கலாம். எல்லா ப்ரேயர் ரிக்வஸ்டையும் இயேசுவிட்ட சொல்லுங்க. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். பேதுருவை பார்த்து சொன்னார், உனக்காக நான் ஜெபிக்கிறேன். சத்துரு உன்னை சோதிக்கும்படியாக என்னிடத்துல கேட்டான். உன்னுடைய பலவீன நாட்களில் உனக்காக ஜெபிக்கிறேன். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ஜெபித்தாரே, ஜெபித்து கொண்டே இருந்தார். எங்கு போனாலும் அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். இன்றைக்கும் இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யூ ஆர் த கோல்டன் ஆல்டர். நீரே பசும் பொன்னினால் ஆக்கப்பட்ட அந்த தூப பீடம். உமக்காக நாங்கள் தூபங்களை ஏறெடுக்கிறோம். உமக்காக நாங்கள் உமோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம். உம்முடைய முழுமை எங்களுக்குள்ளாக காணப்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய அனல், த ஃபர்வன்சி எங்களுக்குள்ளாக காணப்படட்டும். உம்முடைய ஃபோர்ஸ், உம்முடைய பலன் எங்களுக்குள்ளாக காணப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த கோல்டன் ஆல்டரிலிருந்து ஃப்ரேக்ரன்ஸ், சுகந்த வாசனை எல்லா இடத்திலும் பரவினதே. எங்கள் வாழ்க்கை, எங்களை பற்றி எல்லாரும் அப்படி தான் கேள்விப்படணும் கர்த்தாவே. எங்களை ஆசீர்வதியும், சிறியோர் பெரியோரை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய ஜபங்களையும் கர்த்தர் கேட்டருளும். ஓ, நீர்தான் எங்களுடைய நியூ டெஸ்டமெண்ட் ஆரோனாக இருக்கிறீர். நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு அதை பிதாவிடம் கொண்டு போய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக நிறைப்பவரே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவா
கடைசியா பார்க்கலாமா? ஸ்தோத்திரமே, கடைசி எல்லாரும் ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்தரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி. கத்தர் செய்த சகல பகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதி.